தேமுதிக போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய அத்துமீறல்களின் ஒரு பகுதி மட்டுமே இது. தனது கட்சி தொண்டர்கள் தன் கண்முன்னே தாக்கப்படுவதை பார்த்து கொண்டே காவல்துறையினரின் வாகனத்தில் பயணித்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். யாருமே பண்ணல சார், பொடி நாங்க வந்து அமைதியான முறையில் தலைவர் கேப்டன் ஏசி சார் அவருடைய உத்தரவு பேர்ல அங்க இருந்த காவல்துறை அங்க இருக்கிற அந்த பிசிங் எல்லாமே அடிச்சாங்க. கண்மூடித்தனமான தாக்குதல். காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த விஜயகாந்தை சென்று பார்த்தார் இவிகேஎஸ் இளங்கோவன். போர்க்களம் என்றால் காலாட்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், பீரங்கி படை இருக்கும், ஒற்றர் படை இருக்கும், இப்படி பலவிதமான வித்தியாசமான விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரே படைதான். அதுபோல எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வெவ்வேறு விதமாக போராட்டங்கள் நடத்தினாலும் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்து பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான். காவல்துறையை நான் கேட்டுக்க, காவல்துறையை பொறுத்தவரையில் நான் அவர்கள் மீது குற்றம் சாட்ட விரும்பவில்லை. காரணம், மேலே இருக்கின்றவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை செய்வார்கள். தயவு செய்து கண்மூடி கொண்டு அதை செய்யாதீர்கள், கொஞ்சம் மனித உணர்வோடு அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசை பொறுத்தவரையில் தலையில்லாத உடலை என்ன சொல்வீர்களோ அதுபோல்தான் இந்த அரசு. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.